அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய காலை வணக்கம். டெட்டு பேப்பர் டூ தேர்வு முடித்தவர்கள் அடுத்தது நம்ம என்ன செய்யலாங்கிறதுல கண்டிப்பாக நம்ம பிளான் பண்ணணும். இப்போவே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் தான் அடுத்து உங்களுடைய இலக்கை வந்து அடைய முடியும். முதல்ல இப்போ ஏற்கனவே இந்த டெட்டு வந்து நல்லா எழுதியிருக்கேன் கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறவங்க, இல்லை ஏற்கனவே நான் டெட்டு பேப்பர் ஒன்று கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா பேப்பர் ஒன்று வந்து நம்மளுக்கு வந்து இடைநிலை ஆசிரியர் தேர்விற்கான நம்மளுக்கு சிலபஸ் வந்து நம்ம ஸ்கூல் புக்கு வந்து 1வதுலேருந்து 10வது வகுப்பு வரைக்கும் உள்ள பாடப்புத்தகங்கள் தான். தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் பள்ளி பாடப்புத்தகங்களை 1 முதல் 10வது வகுப்பு வரை உள்ள ஸ்கூல் புக்கை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வேலை நம்மளுக்கு அதுதான். பேப்பர் ஒன்று வந்து நம்ம கிளியர் பண்ணியிருக்கோன்னா அதை முதல்ல நம்ம கலெக்ட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிறோம். இல்லை நாங்கள் பேப்பர் ஒன்று வந்து கிளியர் பண்ணல, பேப்பர் டூ வந்து ஏற்கனவே கிளியர் பண்ணியிருந்தாலோ, இல்லை இப்போ இந்த முறை வந்து தேர்வு எழுதி நான் வந்து நல்லா எழுதியிருக்கேன் கண்டிப்பாக எனக்கு வந்து எலிஜிபிலிட்டி மார்க் வரும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் வந்து பேப்பர் டூக்கு வந்து, அதாவது பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கான சிலபஸ் வந்து ஏற்கனவே வெளியிட்டிருக்காங்க. நம்மளுமே பாடம் வாரியாக கண்டிப்பாக நாளைய தினமோ நாளைய மறுதினமோ ஃபுல் எல்லா சப்ஜெக்ட்டுமே செப்பரேட்டாக வந்து உங்களுக்கு கொடுப்போம். நீங்களே ஆல்மோஸ்ட் எல்லாம் வச்சுருப்பீங்க, அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்போ அந்த நம்ம மேஜரில் கொடுத்துருக்கக்கூடிய 10 யூனிட்ஸ் வந்து இப்போவே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஏன்னா இப்போவே ஒரு திட்டமிடுதல் அப்படிங்கிறது சரியான முறையில் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும். இது வந்து எலிஜிபிலிட்டி எக்ஸாம் தான், ஓகே. அடுத்ததுலாம் வந்து நம்ம இன்னும் காம்படிஷன் நம்ம நினைக்கிற மாதிரி குறைவுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம நல்லா பிளான் பண்ணால் தான் ஓரளவு நம்ம நல்லா அச்சீவ்மெண்ட் கொடுக்க முடியும். வேகன்சி எவ்வளோ வந்தாலும் நம்ம அதை பற்றி யோசிக்கக்கூடாது. கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, அதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். நம்மளுடைய இலக்கு வந்து டாப்பில் வரணும், ஒரு 10 ரேங்க் உள்ளார நம்ம டாப்பில் வரணும், ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரணுங்கிற எய்ம் பண்ணி நம்ம இப்போவே படிக்க ஆரம்பிச்சிருவோம். பேப்பர் டூவில் ஏற்கனவே பாஸ் பண்ணவங்களும் இல்லை இந்த முறை இப்போ எழுதியிருக்கோம் நாங்கள் வந்து பாஸ் பண்ணிடுவோங்கிற நம்பிக்கை இருக்கிறவங்க பேப்பர் டூக்கான அந்த ஏற்கனவே நம்மளுக்கு கெசட்டில் வெளியிடப்பட்ட அந்த சிலபஸ் தான் தற்பொழுது வரை இருக்குது. அதில் மாற்றம் செய்வதற்கான பாசிபிலிட்டி இல்லை. ஏன்னா இது இப்போ தான் ஃப்ரேம் பண்ணாங்க. இது வந்து ஒரு எக்ஸாம் ஃப்ரேம் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட 5 வருஷம் இல்லைன்னா 2 ரெக்கொயர்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னும் நம்மளுக்கு 1 ரெக்கொயர்மெண்ட் கூட நம்மளுக்கு வந்து இன்னும் செகண்ட் கிரேட் டீச்சரோ இல்லை பிடிஎஸ் ஸ்டூடெண்டுக்கோ மாற இன்னும் நடக்கவே இல்லை. அப்போ அதே சிலபஸ் வந்து வருவதற்கான பாசிபிலிட்டி தான் அதிகமாக இருக்குது. அப்போ நீங்கள் இப்போவே படிக்க ஆரம்பிச்சிடணும். கடைசியில் வந்து நம்மளுக்கு டைம் இல்லை அதெல்லாம் சொல்லக்கூடாது. இப்போவே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் கிராஜுவலாக படிச்சுட்ருக்கலாம். ஏற்கனவே பாஸ் பண்ணவங்களும் சரி தான், இப்போ எழுதி நல்லா எழுதியிருக்கு நான் பாஸ் பண்ணிவிடுவேன் நினைக்கிறவங்களுமே இப்போ நீங்கள் முடித்தவங்க, எக்ஸாம் முடித்தவங்க நான் சொல்கிறேன், நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இல்லை எனக்கு சரியான முறையில் ஒரு இந்த முறையும் சரியாக எழுதலை அப்படிங்கிற மாதிரி ஒரு மனதுக்குள்ளார ஏதாவது இருந்ததுன்னா அடுத்தது நம்மளுக்கு பாலிடெக்னிக் டிஆர்பி, உங்களுடைய மேக்ஸிமம் பாலிடெக்னிக் டிஆர்பியில் வந்து மேக்ஸ் இங்கிலீஷ்லாம் எழுதுவீங்க, கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் எல்லாம் எழுதுவீங்க. மற்ற மேஜர்லாம் என்ன செய்யணும்னா பிஜி டிஆர்பிக்கு இப்போவே படிக்க ஆரம்பிச்சிடலாம் முதுகலை ஆசிரியர் தேர்வு இருக்குது. ஏன்னா வேறு வழியில் நம்மளுக்கு ஏதாவது ஒன்று அந்த டைமுக்குள்ளார நம்மளால் முடிக்க முடியாது. இப்போவே ஒரு நீண்ட திட்டமிடுதல் இருக்கணும், இப்போவே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. பிஜி டிஆர்பி வந்து எனக்கு இதெல்லாம் எதுவுமே கிளியர் பண்ணல அப்படின்னா தாராளமாக உங்களுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு காத்துட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசித்து டிஆர்பியில் வந்து வேக்கண்ட்டு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பாக எனக்கு தேவை ஒரு இடம் மட்டும்தாங்கிறத நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்போ எல்லாருமே உங்களுக்கு ஏற்றப்போல் மாற்றிக்கொண்டு உங்களுக்கு எப்படி இருக்கோ சூழ்நிலை அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன எப்படி இதில் நான் சொன்ன போல் நீங்கள் பேப்பர் ஒன்று பாஸ் பண்ணியிருக்கலாம், பேப்பர் டூ கிளியர் பண்ணியிருப்பீங்க, இல்லை ரெண்டுலேயுமே வராதவங்க இருப்பீங்க, எல்லாருமே உங்களுக்கு இதுதான் ஒரு வாய்ப்பு. இந்த வருஷத்தில் நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். 10,000 வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜாப்பில் கண்டிப்பாக நம்ம இந்த டிஆர்பி ஆனுவல் பிளானரில் நம்மளுக்கு வெளியிட்டபடி கண்டிப்பாக நடக்கும். இது முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேகன்சி வருமானு சொல்ல முடியாது. அந்த வாய்ப்பை சரியான முறையில் எல்லாருமே நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய ஒரு ரெக்வஸ்ட்டை நான் சொல்கிறேன். தொடர்ந்து நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் மோட்டிவேஷன் வந்து கொடுத்துட்டு தான் இருப்பேன். இது ஒரு நல்ல வாய்ப்பாக எடுத்துக்கோங்க. எந்த நீங்கள் தேர்ச்சி பெறலனாலும் கவலைப்படாதீங்க. ஏன்னா நான்லாம் வந்து எவ்வளோ உதாரணங்கள் என்னன்னு சொல்ல முடியும். எனக்கெல்லாம் ஒவ்வொரு வாய்ப்புமே ஒரு 100 வழியில் தான் நான் தவற விட்டேன். டெட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி தான், லேப் அசிஸ்டண்ட், டிஎன்பிசி எல்லா வழியும் நானும் மோதி பார்த்துட்டு தான். அப்புறம் எனக்குன்னு ஒரு வாய்ப்பு இது தான், சரி நமக்கெல்லாம் இதெல்லாம் கிடைக்காததுக்கு காரணமே நம்ம வந்து டிஆர்பியில் பாஸ் பண்ணி போகணுங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளார நான் வர வச்சேன். இப்படி ஒரு எண்ணம் வந்ததுக்கப்புறம் தான் இன்னும் நல்லா படிக்கணுங்கிற ஆர்வம் வந்தது எனக்குள்ளார. அதே போல் என்னால் வெற்றி பெற முடிஞ்சது. நீங்கள் அதுமாரி இது நேர்மறையான சிந்தனை, நேர்மறையான எண்ணம். ஏன்னா எனக்குள்ள சூழ்நிலை நான் சொன்னேன்னா உங்களுக்கெல்லாம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இன்னும் நிறைய விஷயம் சொல்ல வேண்டியதெல்லாம் இருக்குது. நான் 2-3 விஷயம் தான் சொன்னேன், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன் இதெல்லாம் என்னுடைய சுச்சுவேஷன்லாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் என் பிரச்சனை நான் சொன்னேன்னா அதில் ஒரு கால்வாசி தான் உங்களுக்கு இருக்குன்னு நினைப்பீங்க.
அதனால் அதெல்லாம் விட்டுருங்க, நம்ம அதெல்லாம் யோசிக்கக்கூடாது. நம்ம எப்படியாவது வேலைக்கு வரணும், அதுதான் நம்மளுடைய இலக்கு. 2023 நம்ம எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும், அதுவும் நம்ம டீச்சர் ஆகணும் இல்லை லெக்சரர் ஆகணும் இல்லை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படிங்கிறது நம்மளுடைய இலக்காக இருக்கும். கண்டிப்பாக 2023 நீங்கள் எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப், அது ஸ்பெஷலாக சொல்லணும், நம்ம டீச்சர்ஸ் ஆக போகிறீங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி.